ஓகே கைஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் ரஞ்சிதமே சாங்கோட ப்ரோமோ நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோமோ என்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு? ஸோ அந்த ஒன் டே 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா அரபிக் குத்துன்னு ஒரு சாங் வந்திருந்தது, அதோட ரெக்கார்ட்ஸை பீட் பண்ணியிருக்கா. அந்த ப்ரோமோ அரபிக் குத்துக்கு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதோட ரெக்கார்டை பீட் பண்ணியிருக்கா, என்னென்ன ரெக்கார்ட்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அதே மாதிரி சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுறங்க. தட் மீன்ஸ் அ லாட். நாளைக்கு சாயந்தரம் 5:30 பார்த்தீங்கன்னா, சாரி 5:30 என்ன சொல்லுவோம், சரி ஓகே 5:30 பார்த்தீங்கன்னா ரஞ்சிதமேவோட ஃபுல் சாங் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அஃபிஷியலாக அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸே பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு 5 நிமிஷம் முன்னாடி ட்வீட்ன்றது போட்டு விட்ருக்காங்க, ஒரு 6:30. அண்ட் நாளைக்கு ஈவினிங் 5:30 என்ன மாதிரி இருக்க போகுது, என்ன மாதிரி விஷுவலாக இருக்க போகுது, சேம் அரேபிக் குத்து மாதிரியே லிரிக்கலாக வரப்போதா, இல்லை மேக்கிங் போட போகிறாங்களா, இல்லை தளபதி அவர்கள் இன்னும் நிறைய ஃப்ரேமில் காட்ட போகிறாங்களா, அவர் டான்ஸ் ஆட போகிறாரா, நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நாளைக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு ப்ரோமோ வச்சு பார்த்திங்கன்னா எதுவுமே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியல, சாங் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அரபிக் குத்துவா இல்லை ரஞ்சிதமேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரபிக் குத்து இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வைப். பட் ரஞ்சிதமே ஏன் ஆக்சுவலாக இப்போ அவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்காங்கன்னா, அஃப்கோர்ஸ் நம்ம தளபதி அவர்களோட வாய்ஸ் அண்ட் மேபி ரஷ்மிகாவும் உள்ள காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு. லெட் சி ஃபஸ்ட்டு என்னென்ன ரெக்கார்ட்ஸுகள் ஹே பண்ணியிருக்கிறது ஹே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா பார்த்துடலாம். ஸோ இப்போ 24 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ வியூஸ் தான் வந்திருக்கு ரஞ்சிதமையோட ப்ரோமோக்கு அப்படின்னா 6.63 மில்லியன் வியூஸ் பார்த்திங்கன்னா வந்திருக்கு. லைக்ஸ் பார்த்தீங்கன்னா 6,99,000 லைக்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 6.63 மில்லியன் வியூஸ் பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதமையோட ப்ரோமோக்கு வந்திருக்கு. அண்டு 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 29.7, ஒரு 30,000 கமெண்ட் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ இந்தியாவிலேயே ஒரு 24 ஹவர்ஸில் மோஸ்ட் லைக்ட் சாங் ப்ரோமோஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளேஸில் அரபிக் குத்து தான் இருக்குது, 9,16,000 லைக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஸோ வென் கம்பேர் டு ரஞ்சிதமே 7 lakhs கிட்ட தான் இருக்குது. பட் அரபிக் குத்து பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸில் 9,16,000 லைக்ஸ் வாங்கியிருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா, அது பார்த்தீங்கன்னா 7,21,000 லைக்ஸ்ன்றது வாங்கியிருக்கு 24 ஹவர்ஸில் ப்ரோமோவில். அதே மாதிரி ரஞ்சிதமே 6,99,000 தேர்ட் பிளேஸில் இருக்குது. மூணுமே பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களோட படம் தான், அது ஒரு மிக ஹைலைட்டான விஷயம். பட் ரஞ்சிதமே பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸில் தான் இருக்குது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா காலாவதின்னு சொல்லிட்டு நம்ம இவர் மகேஷ் பாபு அவர்களோட சாங்கு. அஞ்சாவது லாலா பீம்லா. ஆறாவது பார்த்தீங்கன்னா ஃபில்ஹால் 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. ஸோ மூணு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் நம்ம தளபதி தான். அதே மாதிரி மோஸ்ட் வியூடு சாங் ப்ரோமோ இந்தியாவில் 24 ஹவர்ஸில் எதை ரெக்கார்ட் பண்ணியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்ஹால் 2 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபில்ஹால் 2 ஐ திங்க் பாலிவுட்னு நினைக்கிறேன். ஸோ 9.5 மில்லியன் வியூஸ்ன்றது இந்த ப்ரோமோக்கு வந்திருக்கு 24 ஹவர்ஸில். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜாலியோ ஜிம்கானா, இந்த ப்ரோமோக்கு பார்த்தீங்கன்னா 8.1 மில்லியன் வியூஸ்ன்றது வந்திருக்கு. மூணாவது பிளேஸில் தான் அரபிக் குத்து இருக்குது, அரபிக் குத்துக்கு 7.9 மில்லியன் வியூஸ் 24 ஹவர்ஸில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மா மா மகேஷா, ஸோ நம்ம மகேஷ் பாபு அவர்களோடது 7.6 மில்லியன் வியூஸ்ன்றது வந்திருக்கு. அஞ்சாவது பிளேஸில் தான் பார்த்தீங்கன்னா ரஞ்சிதமேன்றது இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி நம்ம தளபதி அவர்களோட ப்ரீவியஸ் பாடல்கள் அந்த ஒரு ப்ரோமோ அதில் இருக்கிற அந்த சுவாரஸ்யம் இதில் மிஸ் ஆனாலும் தளபதி அவர்களோட வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்க்க தான் போகிறோம். இன்னொன்று என்ன நிறைய பேர் சொன்னாங்கன்னா தமன் அவர் மியூசிக் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து அவர் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு. அந்த ஃபீல் பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கும்போது இருக்குது, பட் மொத்தமே நம்ம கேட்கல இல்லை. சி ஒரு ஒரு மியூசிக் டைரக்டருக்குன்றது ஒரு வைப் இருக்கும். இப்போ அனிருத் போட்டார்னா அவர் எல்லா படங்களும் ஒரு சாங் இருக்கும், அந்த சாங் கேட்கும் தான் அனிருத் சாங்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ இம்மான் அவர்கள் போட்டோம்னா இம்மான் சாங்னு கண்டுபிடிச்சலாம், ரமன் சார்னா ரமன் சார் சாங் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சலாம். அதே மாதிரி தமன் அவர்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஏதோ பண்ணியிருக்காரு. பட் ஆடியோ குவாலிட்டியாகவே இல்லை அப்படின்னு சில பேர்லாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. கேட்கும்போது வென் கம்பேர் டு அதர் மியூசிக் டைரக்டர்ஸ், ஒரு ஒரு மியூசிக் டைரக்டர்ஸும் குவாலிட்டின்றது டிஃபர் ஆகும். நம்ம அனிருத் ரஹமான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரஹமான் சாரோட சாங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக கிளியராக இருக்கும். அனிருத் அவர்களோட சாங்ஸ் ப்ரீவியஸ் மூவிஸ்லாம் சிலதெல்லாம் ஒரு மாதிரி கிளம்ஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா இப்போ விக்ரம்லாம் அவ்வளோ கிளியரான ஒரு ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்ஸ்ன்றது அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ தமன் அவர்கள் நாளைக்கு இந்த ஃபுல் சாங் 5:30 வந்தால் தான் நமக்கே தெரியும். ஸோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நாளைக்கு வீடியோ வந்துடும். ஃபுல் சாங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்கள் எப்படி ஈகராக வெயிட் பண்ணுறீங்களோ நானும் பார்த்தீங்கன்னா ஈகராக வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு காலையில் ஒரு வ்ளாக் அப்லோட் பண்ணுறேன், ஸ்டே டியூன்ட். சென்னையில் பயங்கரமான மழை பெய்யுது. ஸோ அது எந்த அளவுக்கு மழை பெய்யுதுன்றது நீங்கள் நாளைக்கு பார்க்க போகிறீங்க, ஸ்டே டியூன். ஸோ நாளைக்கு அந்த வீடியோன்றது வரும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். இன்னும் நிறைய விஷயங்கள் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். மறந்துட்டு சொல்ல, நம்மளோட ஒரு லைஃபோட தெலுங்கு சாங் பார்த்தீங்கன்னா சாங் முடிச்சாச்சு. ஷூட் மேபி இந்த மாதத்தில் 1 or 2 weeks அது ஸ்டார்ட் பண்ண போகிறேன்.
தெலுங்கு எப்படி வந்திருக்கு, தமிழ் எப்படி வந்திருக்கோ, தெலுங்குலேயும் பார்த்தீங்கன்னா அதே ஜட்ஜ் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராக் வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்ப்போம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான சின்ன ஸ்டோரி கூட நான் போட்டிருப்பேன். ஒரு சிட்டியில் போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல அந்த சாங்கை லான்ச் பண்ணலாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் மத்தியில் அப்படின்னு சொல்லிட்டு. லெட் சி, ஹோப் ஃபார் த பெஸ்ட், கீப் சப்போர்ட்டிங் கைஸ். இன்னும் நிறைய வருஷம் சந்திக்கிறேன். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். குச்சு குச்சு வாத்தா ஹே, அவ கண்ண மட்டும் நான் பார்த்தாலே நட நடு ராத்திரில நான் ஏங்கி ஏங்கி தவித்தேன்.